ஏய் நாடு எங்கடி இருக்க சகா இந்த சவுப்பு காருக்கு வாட்டர் வாஷ் பண்ணி பட்டி பார்த்து டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணி பலபலபல சூப்பரா இருக்கற சகா அவதாண்டா இது அவளேதான் 10 வருஷமா என் மனசுக்குள்ள இருந்து படுத்துனாங்க அவதாண்டா இது இவ்ளோ பக்கத்துல இருக்கானே என்னால நம்பவே முடியலடா நம்பாத இத கஷ்டப்பட்டு நான் கடத்தி வந்திருக்கேன் அது என் ப்ராப்பர்ட்டி எதுக்கு ஆறு அடிக்கிற ஓ மாட்டோணுமா தெரியுமா போறதே நான்தான் உன் பொண்ணு கிடைச்சாதான் உன் உயிர் உனக்கு தங்கும் இல்லைனா எம்பிக்கு மேல காலாமுக்கு ஆள் வேணுமா அங்க அனுப்பிடுவேன் ஒருவேளை கடத்தினவங்க அவளை கொண்டுட்டா கூட உடம்பு எனக்கு வேணும் 5 கோடி கொடுத்தாவது பணத்தை வாங்கிட்டு போவேன் நான் பொல்லாதவ நீ செப்பு நான் டெலிவரி சேசன் நான் நினைக்கிறேன் அந்த சுருட்டு கற்பிக்கிட்ட உன நல்ல ரேட்டுக்கு உங்க அப்பாவும் சித்தியும் வித்துருக்கணும் யாராவது துபாய் ஷேக்குக்கு தள்ளி விட்டுருவா குறைஞ்சது 10 கோடிக்கு வித்திருந்தாதான் 2 கோடி ரூபாய் கொடுத்து உன்னை காப்பாத்த ஒத்துருக்கணும் இப்போ என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்றதுன்னே நான் சொல்றேன் சகா நமக்கு அந்த 2 கோடி தான் இப்ப முக்கியம் நான் தான் கிட்னாப்பர் சொன்னபடியே இந்த பொண்ணை அவங்ககிட்ட கொண்டு போய் விட்டுட்டு 2 கோடி ரூபாய் நான் வாங்கிடுறேன் நீ போயிடாத நீ என்ன பண்ற சகா ஒக்கடு படத்துல வர மகேஷ் பாபு மாதிரி உள்ள பூந்து அந்த சுருட்டு கருப்பிய தாக்கிட்டு இந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துரு உனக்கு 2 கோடி முக்கியம்னா எனக்கு பூமிக்கு அவட உயிர் ரொம்ப முக்கியம் கேவலம் பணத்துக்காக இந்த பொண்ணை பணைய வைக்க மாட்டேன் நீ சண்டை போட்டு காப்பாத்தளவுக்கு உன்கிட்ட தலையோட வீரமோ தளபதியோட கத்தியெல்லாம் ஒத்துக்கோ அதை விட்டு டே சகா நீ ஹீரோ கிடையாரா ஹீரோட டூப்பு ஹீரோவை விட ஹீரோடைய டூப்பு தாண்டா நல்லா சண்டை போடுவான் பூமிகா நீ ஒண்ணு கவலைப்படாத நான் இருக்கேன் நல்ல வேளை செந்தட்டி செத்து போயிட்டான் அவன் உசுரோட இருந்துட்டு தான் அம்பிடுத்தான் ஒருவேளை செந்தட்டி உசுரோட வந்து சொத்துல பங்கு கேட்டா இந்திராணி கேட்டாள் அத அதுக்கு செவத்த அவன் உயிரோட வந்தா கொன்றுவாங்க சரி நடா கதை பத்தி ஏன் பேசுன நான் ஜெயிலர் ரூம்ல வெயிட் பண்றேன் சட்டுட்டு வா அப்பா நீ எப்போ வந்த செந்தட்டி எப்போ வந்தேன்னு கேட்காதீங்க எப்போ திருநெல்வேலி போவேன்னு கேளுங்க நீ உசுரோடு இருக்கிறதே தெரியக்கூடாது செந்தட்டி அப்பா செவத்த அவளை பேசினதுக்கப்புறம் சொத்தெல்லாம் அவன் பேருக்கு பொறுத்த நான் வேடிக்கையாக பார்ப்பேன் திருநெல்வேலி போவேன் யோசிச்சு பேசு யோசிச்சு செய்வேன் எழுதி வச்சுக்கோங்க சொத்தெல்லாம் என் பேருக்கு தான் வரும் வரேன் தேவுடா சகம் இக்கட சகம் அக்கட ஊர்மிளா உனக்கு நான் வேணும்னா நீ ஒரு காரியம் செய்யணும் என்ன செய்யணும் என்ன நீ திருநெல்வேலி போகணும் யூ மீன் தமிழ்நாடு மணி லாண்டரிங் செய்ய பசங்களை இன்டர்வியூ பண்ணி பேங்காக் கூட்டு போவிய ஆமா லாஸ்ட் டைம் ட்ரிவாண்ட்ரம் பசங்களை பிடிச்சு இப்போ திருநெல்வேலி போ எங்கள் அப்பா கிட்ட நம்பர் வாங்கி தரேன் வனமூர்த்தின்னு பேர் லாட்ஜ் லீஸுக்கு நடத்துறாரு நீ அங்கேயே போய் தங்கிக்க அவர் மூலமா ஒரு இன்டர்வியூ ரெடி பண்ணிக்க
ஒருத்தங்க கண்டிப்பா வருவான். அவனை நீ செலக்ட் பண்ணிட்டு அவன் கூட பேங்காக் ஒரு 6 நாள் போயிடு. யாரவ? பாதி நோட்டு. புரியல. பாதா புரியும். சக மிக்கட சக மக்கட. அப்படியே ஹைதராபாத் ராஜ மாதிரி இருக்கிறீங்க. செயலில் இருக்க லிங்கராசா சொன்னதா நீங்க போன் பண்ணி சொன்ன விடுறீங்க. நான் எல்லா ஏற்பாடும் இன்டர்வியூக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பயில் இப்ப வந்துருவாங்க. வந்த ஒருத்தர் ஒருத்தர ரூம் அனுப்பி வைங்க. ரூமுக்கு பொண்ணுல அனுப்ப சொல்லி தானே கேள்விப்பட்டிருக்கோம். இதான பயில அனுப்ப சொல்லுது. நம்ம சாதி பிள்ளை இருந்து இப்படி செய்யுமா? இல்லை இப்படிதான் நடக்குமா? ஏல சவத்த எங்களை இருக்க வந்துட்டியா? கீழே இருக்கியா? மேல வாழை என் ஆபீஸ் ரூமுக்கு. இது வரைக்கும் 10 பேர் ஃபிளாட்ல. நெக்ஸ்ட் சேகா. வணக்கம் டீச்சர். மன்னிச்சுங்க மேடம். கம். நான் செவத்த கால. சேகா என்ன விளையாட்டு இது? அப்படியே பேச்சு கொடு. அந்த நாய் என்ன மாதிரி குலைக்குது, என்ன மாதிரி குறையுதுன்னு நான் பார்க்கணும். அதே மாதிரி நடிக்க கத்துக்கணும். என்னோட ஃபாரின் வரணும். அங்க இருக்கிற பேங்க்ல உங்க பேர்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். உங்க பேர்லயே பணம் டெபாசிட் பண்ணுவோம். நான் நீட்ர பேப்பர்ல நீங்க சைன் பண்ணணும். திரும்ப வரும்போது உங்க கையில $10,000 தருவேன். அதிர்ஷ்டமலர் அதிர்ஷ்டமலர் அதிர்ஷ்டமலர். நான் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டேன். ஃபாரின் போறேன் 6 நாள். சூப்பர். நீதான் டியூப்லைட் ஆச்சே. எப்படி இன்டர்வியூல பாஸ் பண்ண? அதே ஏன் கேக்குற? அந்த இன்டர்வியூ பண்ண ஆபீசர் இவ மேல வச்ச என்ன திருப்பி எடுக்கவே இல்லையே. ஏ அதானே தெரியல. ஆனா இன்டர்வியூ எடுத்த ஆபீசர் ரொம்ப அழகா இருந்தாங்கல. அழகான ஆபீசரா? பேரு? பேரு ஊருக்கு வந்திருக்க ஒரு பேரு நாயுடு சார். நாயுடு சார். ஆமா இல்ல நாயுடு சார் இல்லாம பின்ன என்ன? ஆமாமா தசாவதாரம் பல்ராம் நாயுடு கமல் மாதிரி. எவ்வளவு அழகு. கரெக்ட் தானே? பரவாயில்ல நம்ம சாதி தானே.